ஐயோ கடவுளே, நேத்துதான் கர்வமா இந்த வீட்டுக்குள்ள சுத்தினேன், அதுக்குள்ள இப்படி தபட வீங்குற அளவுக்கு அடி வாங்கியிருக்கனே. இப்படியே நான் உள்ள போனா வீரங்கள இருந்து குண்டு பாயிற மாதிரி கேள்வி கேட்பாங்களே. நீசல மண்ணும் ஒட்டக்கூடாது, ஆனா இவங்களை சமாளிக்கவும் செய்யணும். அவ்வொன்னு தான் யோசிக்கிறேன். ஐயோ, இந்த அடியெல்லாம் பார்த்தாலே யாரோ என்ன பெழுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி சமாளிக்கிறது? எங்க காஃபி போட்டு தரேன், குடிக்கிறீங்களா? எனக்கு காஃபி வேண்டாம். எனக்கு வேணும், போட போறேன். ஒரு ஆளுக்காக போட முடியுமா? அதனால உங்களுக்கும் சேர்த்து போடுறேன், குடிங்க. கழுதைக்கு வாக்கு போட்டா கேட்டுதானா? என்னது? ஒண்ணு இல்ல, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. செல்வா, என்னடா இது கோலம்? ஐயோ, கை காலெல்லாம் கட்டு போட்டிருக்கே, என்னடா இது? என்னடா ஆச்சு? டேய், என்னடா இது கோலம்? ஐயோ, உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு. ஐயோ, யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. போச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? செல்வா, சொல்லுடா, என்னடா ஆச்சு? அக்கா, கொஞ்சம் உட்காந்து பேசுவோமா? என்னால நிக்க முடியலக்கா. என்னடா? ஒண்ணு இல்ல மாமா, அது ஒரு பெரிய கதை. முதல்ல ஆறாமரம் உட்காந்து பேசலாமா மாமா? முடியல மாமா. அக்கா, அப்படியே கை தாங்களா கூட்டிட்டு போய் போய் உட்கார. பாத்து 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 மாமா, யோசிக்காதீங்க மாமா. உங்க இடத்துல நான் உட்காந்துட்டுமா? உட்கார்றா. பாத்து பாத்து, என்ன படுவாங்க, இப்படி அடிச்சு போட்டானோ தெரியல. செல்வா மெதுவாடா, மெதுவா மெதுவா. ஐயோ, பாத்துடா பாத்து. இந்த கால தூக்கி மேல லேண்ட் பண்றீங்க. ஏதோ ஏடா உடம்பு பண்ணி அடி வாங்கிட்டு வந்திருக்கான். இதுல காலை புடிச்சிட்டு பணியோட வேற. டேய், இப்ப சொல்லு, யாருகிட்ட அடி வாங்கின?